அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு எலக்ட்ரிஷியன் ட்ரேடுக்கு இன்ஜினியரிங் டிராயிங்ல செமி ஆட்டோமேட்டிக் அண்ட் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ஸ்டார்டல் டெஸ்டர்ஸ் பார்க்க போறோம். ஓகே, டாபிக் பாக்குறதுக்கு முன்னாடி டீடைல்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அது என்னன்னா, எதுக்கு ஸ்டார்ட் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஸோ எதுக்கு ஸ்டார்ட் அப்படின்னா, இண்டக்ஷன் மோட்டார் த ஸ்டார்டிங் டார்க் இஸ் அப்ராக்சிமேட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் ஸ்டார்டிங் கரண்ட் ட்ரான் ஃப்ரம் த லைன், டி ப்ரொபோர்ஷனல் டு ஐ ஸ்கொயர். அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, லைன் கரண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதோடைய வர்க்கத்துக்கு அந்த நம்ம இண்டக்ஷன் மோட்டருடைய ஸ்டார்டிங் டார்க் ஆனது நேர் விகிதத்தில் இருக்கும் அப்படின்றாங்க. அப்படின்னா ஆரம்பத்துல சுத்தக்கூடிய அந்த டார்க் பாத்தீங்கன்னா கரண்ட்டுக்கு நேர் விகிதத்தில் இருக்கும். அந்த ஸ்டார்டிங் கரண்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா அப்ளைடு வோல்டேஜுக்கு நேர் விகிதத்தில் இருக்கும். அப்படின்னா கொடுக்கக்கூடிய நம்ம எவ்வளவு வோல்டேஜ் அப்ளை பண்றோமோ அதுக்கு கரண்ட் நேர் விகிதத்தில் இருக்கும். ஸோ இதுல இருந்து சிம்பிளா என்ன கன்க்ளூஷன் வரலாம்னா, நம்ம அப்ளை பண்ற வோல்டேஜுக்கு டார்க் நேர் விகிதத்தில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம எடுத்தோடனே அந்த மோட்டரோட ரேட்டட் வோல்டேஜ் ஃபுல் வோல்டேஜ் நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, அந்த மோட்டார் வந்து அதிகப்படியான டார்க்ல சுழல ஆரம்பிக்கும், ஃபுல் மேக்ஸிமம் டார்க்ல சுழல ஆரம்பிக்கும். ஸோ அப்படி அந்த கண்ட்ரோல் பண்ண முடியாத டார்க்ல சுழலுச்சுன்னா என்னென்ன ப்ராப்ளம் வரும் சார்? உங்க போனை ஹரிசாண்டலா வச்சிடுங்க, ஸ்கிரீன் ரொம்ப கம்மியா இருக்கு. ஓகே சார், ஓகே சார். ஆ, இப்போ நல்லா இருக்கு. ஓகே, ஆ ஓகே சார், கண்டினியூ பண்ணுங்க. ஆ, தேங்க்யூ சார். அதிகமா டெவலப் ஆயிரும். அப்படின்னா அந்த மோட்டருடைய டார்க் வந்து ஆரம்பத்திலேயே அதிகமா இருக்கும். சோ நம்ம அந்த ஸ்டார்டிங் டார்க்க கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா, கட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஸ்டார்டர் தேவை. அப்படி கண்ட்ரோல் பண்ணலைன்னா என்ன ஆகும்னா, சில எலக்ட்ரிக்கல் ரீதியாகவும் மெக்கானிக்கல் ரீதியாகவும் சில பாதிப்புகள் ஏற்படும். சோ அது என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மெக்கானிக்கலா என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னு பார்ப்போம். மெக்கானிக்கலா என்னென்ன பாதிப்பு வருதுன்னு பார்த்தோம்னா, பெல்ட் அண்ட் புல்லிஸ், அதுல தேய்மானம் ஏற்படும். இப்போ வந்து நம்ம மோட்டர்ல வந்து பெல்ட்டோ புள்ளி மூலியமோ கனெக்ட் பண்ணிருப்போம் பாத்தீங்களா, எடுத்தோடனே அதிகமான டார்க் கொடுக்கறதுனால என்ன ஆகும்னா, அந்த பெல்ட்லயோ புள்ளிலையோ தேய்மானம் ஏற்படும். கேர்ஸ் அண்ட் செயின், கேர் அண்ட் செயின்லயும் தேய்மானம் ஏற்படும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இப்ப டூ வீலரே நீங்க ஓட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டார்டிங்ல என்ன பண்ணீங்க, ஃபர்ஸ்ட் கியர்ல தானே ஸ்டார்ட் பண்ணீங்க. அப்படி இல்லாம எடுத்தோடனே தேர்ட் கியர்லயோ ஃபோர்த் கியர்லயோ வச்சு வண்டியை ஸ்டார்ட் பண்ண என்ன ஆகும், அந்த கியர் சீக்கிரமா போயிடும், அந்த கியர் பல்லு சீக்கிரமா தேஞ்சு போயிடும். ஸோ செயின்லயும் தேய்மானம் ஏற்படும் பாத்தீங்களா. ஸோ அதான் என்ன சொல்றாங்க, கியர் அண்ட் செயின்ல தேய்மானம் ஏற்படும். கப்ளிங் அண்ட் பேரிங்ஸ், அதுலயும் முட்டில பாத்தீங்கன்னா கப்ளிங் வச்சிருப்பாங்க. வெளியே வந்து மோட்டர் கூட இன்னொரு மிஷின் கனெக்ட் பண்றாங்கன்னா கப்ளிங் மூலியமா கனெக்ட் பண்ணுவாங்க. அப்போ மோட்டர்லயே ஜென்ரலா ரெண்டு பேரிங் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்டார்டிங் டார்க் அதிகமா இருக்கிறதுனால இந்த பேரிங்லயும் கப்ளிங்லயும் கூட தேய்மானம் ஏற்படும். அப்புறம் கேவிடேஷன் இன் பம்ப்ஸ், கேவிட்டி அப்படின்னா என்னன்னா, இந்த டூத்பேஸ்ட் ரொம்பத்துலாம் சொல்லுவாங்களா, கேவிட்டினா பல்லுல குழி விழுகுறதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பம்ப் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, நம்ம இண்டக்ஷன் மோட்டரோட தான் கனெக்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த பம்ப்ல என்ன ஆகும், தேய்மானம் ஏற்படும். அதைத்தான் கேவிடேஷன் இன் பம்ப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப அந்த நம்ம மிஷினுக்கும் ஆகட்டும், நம்ம மிஷின் கூட கனெக்ட் பண்ணியிருக்கா மற்ற உதிரி பாகங்களுக்கு ஆகட்டும், ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஏற்படுது, தேய்மானங்கள் ஏற்படுது, தேவையில்லாத மெக்கானிக்கல் பாதிப்பு ஏற்படுது. எதனால, அந்த ஸ்டார்டிங் டார்க் அதிகமா இருக்கிறதுனால. ஓகே, எலக்ட்ரிக்கலா என்னென்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, அதிகமான கரண்ட் எடுக்கும், அதிகமான கரண்ட் எடுக்கும். ரேட்டட் இப்போ வந்து உதாரணத்துக்கு அது நார்மலாக ஆப்ரேட் ஆகும், ஃபுல்லோல எடுக்கக்கூடிய கரண்டை விட அதிகமான கரண்ட் இந்த ஸ்டார்டிங் டைத்துல எடுக்கும். ஸோ இதனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, வோல்டேஜ் டிஃப்ரன்ஸ் ஃபிளிக்கரிங் ஆஃப் லைட்ஸ் ஏற்படும் சொல்றாங்க. நீங்கள் கூட உங்கள் வீட்டில் வந்து ஏசி இருக்கிற வீட்டையோ இல்லை அந்த இன்வெர்டர் இருக்கக்கூடிய வீட்லையோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏசி ஆன் பண்ணும்போது அந்த லைட்லாம் லைட்டாக ஃபிளிக்கர் ஆகும், டிம் ஆகும், ஸ்பீடாக ஓடிட்டு இருக்கிற ஃபேனோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்சஸ் தெரியும். ஈவன் இந்த இன்வெர்டர் கனெக்ஷன் மாறும்போது கூட நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. கரண்ட் போனதுக்கு அப்புறம் ஒரு சில வீட்டில் இந்த இன்வெர்டர்லேருந்து எடுக்கும்போது ஃபேன் ஸ்பீடாக சுத்தும். ஸோ இதெல்லாம் எதனால அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த வோல்டேஜில் ஏற்படக்கூடிய வேறுபாட்டால தான். ஏன் இப்போனா இப்போ எடுத்தோடனே அது ஃபுல் டார்க்கில் சுத்துதுன்னா அது என்ன ஆகும், அதிகமான கரண்ட் எடுத்துக்கும். அதிகமான கரண்ட் எடுக்கும்போது அது வோல்டேஜ் அது இருக்கக்கூடியது அதிகமாகும். ஸோ அப்போ மற்ற அப்ளையன்ஸுக்கு கிடையக்கூடிய வோல்டேஜ் என்ன ஆகுது, கம்மியாகுது. ஸோ அதனால நம்ம அதை உணரும். ஸோ இதனால அந்த பொருட்களுக்கு பாதிப்பு ஏற்படும். பர்னிங் ஆஃப் கான்டாக்ட்ஸ் டியூ டு ஹை கரண்ட் விச் ஆர் மெனி டைம்ஸ் த மோட்டார் ஃபுல் லோட் கரண்ட். அதாவது பார்த்தீங்கன்னா கான்டாக்ட், அதாவது அந்த மோட்டருக்கு கான்டாக்ட்னா ஒன்றும் கிடையாது, சிம்பிளாக சுவிட்சுன்னு வச்சுக்கோம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15 ஆம்ப்ஸ் சுவிட்ச் வச்சிருக்காங்க அந்த மோட்டருக்கு அப்படின்னா, அந்த மோட்டர் சுவிச் இப்போ டைரெக்டாக எந்த ஸ்டார்டர் இல்லாமல் அந்த 15 ஆம்ப்ஸ் சுவிட்சப்பட்டு அந்த மோட்டர் ஓடுற மாதிரி ஒரு ஏற்பாடு இருக்குன்னு வச்சுக்கோமே. இப்போ அந்த 15 ஆம்ப்ஸ் எதுக்கு, 15 ஆம்ப்ஸ் கரண்ட் தாங்குற அளவுக்கு தான் அந்த சுவிட்சை வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஒருவேளை இப்போ கரண்ட் என்ன ஆகும், ஆரம்பத்தில் வந்தீங்கன்னா அதோட ஃபுல் லோடு கரண்ட்டை கூட அதிகமான அளவு கரண்ட் எடுக்கும். ஸோ அப்போ அது மேனுஃபேக்சர் பார்த்தீங்கன்னா 15 ஆம்ப்ஸ் கரண்ட்ல ஏற்படக்கூடிய வெப்பத்தை தான் தாங்குற மாதிரி இருக்கும். நம்ம அதை விட அதிகமான பல மடங்கு அதிகமான கரண்ட் அது எடுக்கும்போது அதில் உருவாகக்கூடிய வெப்பமும் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால அந்த கான்டாக்ட்ஸ், அந்த சுவிச்சஸ் எல்லாம் என்ன ஆகுறதுக்கு எனக்கு எரிஞ்சு போகிறதுக்கு
நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ரீதியான பாதிப்புகள். ஸோ ஓவராலாக இந்த இந்த பிரச்சனைகளால் நம்ம என்னென்ன விஷயத்தெல்லாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கண்டினியூஸ் மெயின்டெனன்ஸ். ஸோ இப்போ ஸ்டார்டர் இல்லாமல் இந்த மிஷினை ரன் பண்ணுறோம்னா தொடர்ந்து அதை மெயின்டெனன்ஸ் நிறையா பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். அன்ஷெட்யூல்டு ஷட்டவுன்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா திடீர்னு இப்போ நல்லா ஓடிட்டு இருக்கு, நம்ம ஸ்டார்டர் பயன்படுத்தாத ஒரு மோட்டரே வச்சுக்குவோம், அது ரன் ஆகுது, அதில் திடீர்னு என்ன பிரச்சனை வேணாலும் எப்போ வேணாலும் வரலாம், திடீர்னு பம்ப் வேலை செய்யாமல் போயிடும், இல்லைன்னா அது கூட கப்பல் பண்ணியிருக்க மிஷினில் பிரச்சனை வரும், இல்லைன்னா பேரிங் காலி ஆயிரும். ஸோ இப்போ ப்ரொடக்ஷன் சென்டராக இருக்குன்னு வச்சுக்கோங்க, திடீர்னு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அன்னைக்கு வேலை சுத்தமாக நின்றோம். ஸோ அப்போ எதிர்பாராத ஷட்டவுன்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. அதுக்கப்புறம் ஓவர் சைஸ்டு மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் கம்போனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த அதிகமான அந்த பவர் சர்ஜை தடுக்கிறதுக்காக ஒரு பெரிய பெரிய சைஸ் மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ் எல்லாம் அது கூட இணைக்க வேண்டியதாக இருக்கும் அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்றதுக்காக. ஷார்ட் காம்போனன்ட் லைஃப், இப்போ இந்த மாதிரி அதிகமான ஸ்டார்டிங் டார்க் இருக்கிற ப்ராப்ளம்ஸ்னால நம்ம மோட்டர் இண்டக்ஷன் மோட்டரோட லைஃபும் குறையும், அது கூட கப்புள் பண்ணியிருக்க மற்ற மிஷினரியோட லைஃபும் குறையும், அண்ட் தென் எலக்ட்ரிக்கலாக அது கூட கனெக்ட் பண்ணியிருக்க மற்ற பொருட்களோட ஆயுட்காலமும் ரொம்பவே குறையும். ஸோ இவ்வளோ ப்ராப்ளத்தை நம்ம எதிர்கொள்ளணும். அப்போ இதுக்கு ஒரு சிம்பிள் சொல்யூஷன் என்ன அப்படின்னா ஸ்டார்டர். ஸோ இதுக்காக தான் நம்ம ஸ்டார்டர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஸ்டார்டர்னா என்ன, பை அட்ஜஸ்டிங் த வோல்டேஜ் டியூரிங் ஸ்டார்டிங் த கரண்ட் ரன் பை த மோட்டர் அந்த டார்க் ப்ரொடியூஸ்ட் பை த மோட்டர் கேன் பி ரெடியூஸ்ட் அண்ட் கண்ட்ரோல்டு. ஸோ அப்போ ஆரம்பத்தில் வோல்டேஜை குறைச்சி, அதாவது மோட்டர் சுவிட்ச் போடும்போது ஆன் பண்ணும்போது அது எடுக்கக்கூடிய வோல்டேஜை குறைச்சி அது எடுக்கக்கூடிய கரண்ட் அளவை குறைக்கிறது மூலியமா அதோடைய டார்க்கை கண்ட்ரோல் பண்ணுறோம் பார்த்தீங்களா. இந்த ப்ராசஸை பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவை, ஸ்டார்டர் தேவை. ஓகே, இதுதான் ஸ்டார்டர். இதுக்காக தான் நம்ம ஸ்டார்டர் நமக்கு தேவை, ஸ்டார்டரை பற்றி படிக்க போகிறோம். ஓகே, அப்போ ஸ்டார்டருடைய வேலைகள்லாம் என்னென்ன, வெறும் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது மட்டும்தானா அப்படின்னு பார்த்தா ஸ்டார்டர் அதுக்கும் கிடையாது, அது கூட இன்னும் சில அடிஷ்னல் ஃபியூச்சர்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டரை வந்து நம்ம ஒரு ஆன் ஆஃப்கான சாதனத்துக்கு மட்டும் பயன்படுத்தலை, அதிகப்படியான கரண்ட் எடுக்கிறத தடுக்கிறதுக்கும் அதிகப்படியான ஸ்டார்டிங் கரண்டை குறைக்கிறதுக்காக லிமிட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டார்டரை பயன்படுத்துகிறோம். ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல், ஒரு சில ஆப்ரேஷன்லாம் ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறதுக்காக நம்ம இந்த ஸ்டார்டர் பயன்படுத்துகிறோம். நம்ம இப்போ கூட பார்க்க போகிற அந்த ஸ்டார்டர் ஸ்டார்டர் கூட ஆட்டோமேட்டிக் வகைகளை தான் பார்க்க போகிறோம். அப்புறம் ப்ரொடக்ட் மோட்டார் அண்ட் அதர் அதர் கனெக்டட் எக்யூப்மெண்ட் ஃப்ரம் ஓவர் வோல்டேஜ் நோ வோல்டேஜ் அண்டர் வோல்டேஜ் சிங்கிள் பேசி. ஸோ இப்போ ஸ்டார்டர் இருக்குன்னா அந்த ஸ்டார்டர் ஒரு மோட்டருக்கு இன்ஸ்டால் பண்ண போறாங்கன்னா அந்த ஸ்டார்டர் சர்க்கியூட்ல வெறும் ஸ்டார்டர் மட்டும் இருக்காது, வெறும் கான்டாக்டர்ஸ் ஆன் ஆஃப் பண்ற கண்ட்ரோல் மட்டும் இருக்காது, அது கூட ஓஎல்ஆர் இருக்கும், அதாவது ஓவர்லோட் ரிலே இருக்கும், சிங்கிள் பேஸ் ப்ரிவென்டர் இருக்கும். ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, இப்போ மூணு ஃபேஸ்ல ஏதாவது ஒரு ஃபேஸ் வரலைன்னா மோட்டரு நம்ம ஆன் பண்ண முடியாது. ஸோ ரெண்டு ஃபேஸ்ல மோட்டர் ஓடி வைண்டிங் ஸ்பாயில் ஆகக்கூடிய பாதிப்பு குறையும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வோல்டேஜ், அதனால அதுல ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையும். ஸோ நோ வோல்டேஜ் லோ வோல்டேஜ் இந்த மாதிரி கண்டிஷன்லயும் அந்த கான்டாக்டரே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகாது, எனேபிள் ஆகாது. ஸோ நமக்கு என்ன ஆகும், மோட்டருடைய எக்ஸ்ட்ரா பாதுகாப்பு நமக்கு கிடைக்குது இந்த ஸ்டார்டர் பயன்படுத்துறது மூலியமா. ஓகே, அப்போ என்னென்ன வகையான ஸ்டார்டர்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, த்ரீ பேஸ் இண்டக்ஷன் மோட்டரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மோட்டர் இருக்கு, ஸ்லிப்ரிங் ஸ்பைரல் கேஜ் உங்களுக்கு தெரியும். அதுல ஸ்லிப்ரிங்க்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ரோட்டார் ரியோஸ்டார்ட் ஸ்டார்டர் தான், ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்டர் தான் பயன்படுத்துவாங்க. ஸ்கொயரல் கேஜ் இண்டக்ஷன் மோட்டர் தான் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வகையான ஸ்டார்டர் பயன்படுத்துவாங்க, டிவோல் ஸ்டார்டர், அதுவே ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்டர் மாதிரியே பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்டர் சொல்லுவாங்க, ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டர், ஸ்டார்டல்ட ஸ்டார்டர், இன்னும் சில சாஃப்ட் ஸ்டார்டர் இந்த பிஎல்சி கண்ட்ரோல் இந்த மாதிரி ஸ்டார்டர்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம இத்தனை ஸ்டார்டர்ல நம்ம வந்து ஸ்கொயரல் கேஜ் இண்டக்ஷன் மோட்டருக்கான ஸ்டார்டல்ட ஸ்டார்டர் பார்க்க போறோம். இருக்கிறதுலேயே கொஞ்சம் காம்ப்ளிகேட் மாதிரி தெரியுது, அது ரொம்ப 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 ஈஸியான சர்க்கியூட் தான் இது, நம்ம பார்த்தா புரிஞ்சிடும். ஸோ இந்த ஸ்டார் அதனால இதுல கொஞ்சம் கஷ்டமா தெரியுது எதுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ஸ்டார்டல்டா ஸ்டார்டர். ஸோ இந்த ஸ்டார்டல்டா ஸ்டார்டர் தான் நம்ம இங்க பாக்க போறோம். ஸோ இதை நீங்க பாத்துட்டீங்க, இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க எந்த ஸ்டார்டர் வேணாலும் ஈஸியா போட்டுக்கலாம். ஓகே, ஸோ ஸ்டார்டல்டா ஸ்டார்டர், ஸோ ஸ்டார்டல்டா ஸ்டார்டர் அப்படின்னு என்னென்ன இருக்கு அப்படின்னு அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் பாத்துட்டு அதுக்கப்புறமா படத்துக்கு போகலாம். ஸோ இந்த ஸ்டார்டர் பாத்தீங்கன்னா காமனா பெரும்பாலும் பயன்படுத்தக்கூடிய ஸ்டார்டர் இது பாத்தீங்கன்னா, த்ரீ பேஸ் மோட்டரை வந்து நார்மலான ஆப்ரேஷன் அப்ப டெல்டா கனெக்ஷன்லயும் ஸ்டார்டிங் அப்ப ஸ்டார் கனெக்ஷன்லயும் இருக்கிறதுக்காக இந்த ஸ்டார்டர் பயன்படுத்துறோம். ஏன் ஸ்டார்டிங் அப்ப ஸ்டார் கனெக்ஷன்ல இருக்கிறதுக்காக பயன்படுத்துறோம்னா, அது இப்பதான் வந்து 1/√3 அதாவது வோல்டேஜோட அளவு குறையும், 1/√3 அளவு வோல்டேஜ் தான் போகும், முழு வோல்டேஜ் அப்ளை ஆகாது. ஸோ வோல்டேஜ குறைக்கிறதுக்காக ஸ்டார்டிங் டைத்துல நம்ம என்ன பண்றோம்னா அந்த ஸ்டார் கனெக்ட்ல கனெக்ட் பண்றோம். ஸோ அது குறிப்பிட்ட வேகத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் அதை டெல்டா கனெக்ஷனுக்கு மாற்றி விட்டுருவோம். ஸோ அப்ப என்ன ஆகும், நமக்கு ஸ்டார்டிங்ல வோல்டேஜ் கம்மியாகிறதுனால ஸ்டார்டிங்ல இருக்கக்கூடிய கரண்டும் டார்க்கும் குறையுது. ஸோ எப்போ வந்து அதை மாற்றுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 70-80% வேகத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த மோட்டர் ஆனது 70-80% வேகத்தை அடைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அந்த மோட்டரை ஸ்டார் கனெக்ஷன்லேருந்து டெல்டா கனெக்ஷனுக்கு சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார் டெல்டா ஸ்டார்டருடைய முக்கியமான வேலைகள். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாகவும் இருக்கும்,
அது அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் பயன்படுத்த முடியாது. முக்கியமாக எந்த இடத்துங்களுக்கு பயன்படாதுன்னா எங்கேயெல்லாம் நமக்கு அதிக டார்க் தேவைப்படுதோ அங்கேயெல்லாம் பயன்படாது. ஏன்னா நம்ம இதை பயன்படுத்துறதே ஸ்டார்டிங் டார்க்கு கம்மி பண்ணதானே. ஸோ அப்போ அதிக டார்க் தேவைப்படுற இடங்கள்ல இந்த ஸ்டார்டரை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இது எங்கெல்லாம் பயன்படுத்துறதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மிஷின் டூல்ஸ், பம்ப்ஸ், மோட்டர் ஜென்ரேட்டர் இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 3000 வோல்டேஜ்க்கு எக்ஸஸாக இருக்கக்கூடிய இடங்கள்லையும் இந்த வகையான ஸ்டார்டர் வந்து பயன்படாது. அப்போ எங்கே தான் பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிலோ வாட்ஸ் ரேட்டிங்ல இந்த 3 phase ஸ்கொயரல் கேஜ் இண்டக்ஷன் மோட்டர் சொல்றோம்னா 4 to 20 கிலோ வாட்ஸ் ரேட்டிங் இருக்கக்கூடிய எல்லா 3 phase ஸ்கொயரல் கேஜ் இண்டக்ஷன் மோட்டர்லையும் இந்த வகையான ஸ்டார்டரை பயன்படுத்தலாம். சரி ஓகே, இதுக்கப்புறம் வரப்போற இமேஜஸ் எல்லாம் உங்களுக்கு வேணுன்ற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கப்புறம் சொன்னது இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் தியரி சப்ஜெக்ட்ஸ் தான், ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி தான் கொடுத்துருக்கேன். இனிமே வரப்போறதுல என்னென்ன படங்கள்லாம் தேவையோ அது எல்லாத்தையுமே நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு புரியணும்னு நினைச்சீங்கன்னா. ஓகே, அதுல பாத்தீங்கன்னா பேசிக்கா 2 சர்க்கியூட் பிரிக்கிறாங்க. ஸ்டார்டர் ஸ்டார்டர் பொறுத்த வரைக்கும் 2 வகையான சர்க்கியூட் இருக்கு. உள்ள வந்து பாத்தீங்கன்னா 1 பவர் சர்க்கியூட், இன்னொன்னு வந்து கண்ட்ரோல் சர்க்கியூட். ஸோ பவர் சர்க்கியூட், பவர் சர்க்கியூட் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த வைண்டிங் கனெக்ஷன்களை குறிக்குது. வைண்டிங் வந்து எந்த முறையில் இணைக்கிறோம் அப்படின்றத அந்த பவர் சர்க்கியூட் மூலமா தெரிஞ்சுக்கிறோம். ஸோ எந்த முறையில் இணைக்க போறோம் அப்படின்னா முதல்ல என்னென்ன வைண்டிங் இருக்கு அப்படின்னு பார்த்துவாங்க. 3 phase ஸ்கொயரல் கேஜ் இண்டக்ஷன் மோட்டருக்குள்ள 3 வைண்டிங் இருக்கும். அந்த 3 வைண்டிங்லையும் பாத்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க, நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். S1E1 S2E2 S3E3 அப்படின்னு இதுல கொடுத்துருவாங்க. U1 U2 V1 V2 W1 W2 கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த படத்துல எப்படி இருக்கு, S1E1 S2E2 S3E3. ஸோ இது 3 தான் வைண்டிங். ஸோ இந்த 3 வைண்டிங்ல E1 E2 E3 இதை ஷார்ட் பண்ணிட்டு S1 S2 S3க்கு RYB L1 L2 L3 சப்ளை தூக்கி கொடுத்துட்டோம்னா அது ஸ்டார் கனெக்ஷன் அப்படின்றாங்க. பவர் சர்க்கியூட்ல E1 E2 E3 ஷார்ட் பண்ணிட்டு S1 S2 S3க்கு L1 L2 L3 RYB சப்ளை தூக்கி கொடுத்துட்டோம்னா அதை வந்து ஸ்டார் கனெக்ஷன் சொல்றாங்க. இதுவே E1யும் S2யும் ஷார்ட் பண்ணிட்டு E2யும் S3யும் ஷார்ட் பண்ணிட்டு E3யும் S1யும் ஷார்ட் பண்ணி அந்த ஷார்ட் பண்ண டெர்மினல் எல்லாம் L1 L2 L3 RYB சப்ளையை கொடுத்துட்டாங்கன்னா அது டெல்டா கனெக்ஷன் சொல்றாங்க. இதுதான் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டோடைய ரொம்ப அடிப்படை. இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார் டெல்டா ஸ்டார்ட் ஒண்ணுமே கிடையாது, ஈஸியா உங்களுக்கு தெரியலாம். ஸோ இவ்வளவுதான் விஷயம். ஸோ அப்போ வைண்டிங்கை பொறுத்த வரைக்கும் 3 வைண்டிங் இருக்கு. 3 வைண்டிங்கோட டெர்மினல்ஸை வந்து இணைக்கிற முறை தான் நம்ம ஸ்டாரனும் டெல்டானும் சொல்றோம். ஓகே, E1 E2 E3 ஸ்டார்ட் பண்ணிட்டு S1 S2 S3 L1 L2 L3 சப்ளை கொடுத்தோம்னா அது ஸ்டார் கனெக்டர். இதுவே E1 S2 E2 S3 E3 S1 இதை 3 ஷார்ட் பண்ணிட்டு அந்த ஷார்ட் பண்ண டெர்மினலுக்கு சப்ளை RYB கொடுத்தோம்னா அது டெல்டா கனெக்ஷன். ஸோ இது உங்களுக்கு புரியவில்லைன்னா இன்னும் தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வைண்டிங்லாம் மோட்டருக்கு வெளியே தெரியாது, டெர்மினல்ஸ் தான் தெரியும். எத்தனை டெர்மினல் தெரியும், 6 டெர்மினல் தெரியும். 3 வைண்டிங்கோட ஸ்டார்டிங் எண்டு எண்டிங் எண்டு. ஸோ அந்த 2 முனைகளும் ஒரு டெர்மினல், மொத்தம் 3 வைண்டிங் 6 டெர்மினல். U1 U2 அப்படின்றது ஒரு காயில், V1 V2 அப்படின்றது ஒரு காயில், W1 W2ன்றது காயில். நம்ம மோட்டரில் இந்த மாதிரி தான் நமக்கு டெர்மினல் இருக்கும். U1க்கு நேராக W2 இருக்கும், V1க்கு நேராக U2 இருக்கும், W1க்கு நேராக V2 இருக்கும். இப்படி தான் இந்த மாதிரி அமைப்புல தான் நம்ம மோட்டர் இருக்கும். ஓகே, இப்போ வந்து U1 V1 W1 இதுக்கு சப்ளை கொடுத்துட்டு W2 U2 V2 இந்த 3 டெர்மினல ஸ்டார்ட் பண்ணினோம்னா அதுக்கு பேர் ஸ்டார் கனெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. இதை அதே வந்து U1 V2 ஷார்ட் பண்ணி V1 U2 ஷார்ட் பண்ணி W1 V2 ஷார்ட் பண்ணி அந்த ஷார்ட் பண்ண எண்டுல எல்லாம் சப்ளை RYB L1 L2 L3 சப்ளையை கொடுத்துட்டோம்னா அதை வந்து டெல்டா கனெக்ஷன் சொல்றாங்க. இவ்வளவுதான் வந்து ஸ்டாரும் டெல்டும் டெர்மினல் சைடு இருக்கக்கூடிய கனெக்ஷன். இதை எப்படி நம்ம ஸ்டார்டர்ல பண்றோம் அப்படின்னா கான்டாக்டர் மூலியமா பண்ணுவோம். ஸோ எப்படி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க, இது பவர் சர்க்கியூட். RYB சப்ளை மேலே போகுது பாருங்க, L1 L2 L3 பச்சை கலர் கோடு மேலே 3 போது, அது 3 லைவ் ஒயர், RYB சப்ளை அதில் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, மெயின் கான்டாக்டருக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. மெயின் கான்டாக்டர்னா ஒன்றுமே கிடையாது, சுவிட்சு. கான்டாக்டரை பற்றி நம்ம டீட்டெயிலாக அப்புறம் பார்ப்போம். ஸோ மெயின் கான்டாக்டர் கொடுக்குறாங்க, கான்டாக்டரோட அவுட்புட்லேருந்து எடுத்துட்டு போய் என்ன பண்ணுறாங்க, U1 V1 W1 இதுக்கு கொடுத்துட்றாங்க. ஓகேவா, இப்போ இது ஒரு செட்டு முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த சைடு அவுட்புட் டெர்மினல் W2 U2 V2 இருக்கு பாத்தீங்களா, அதை எடுத்துட்டு போய் இன்னொரு கான்டாக்டருக்கோட அந்த அவுட்புட் இந்த சைடு டெர்மினல்ல கொடுத்துறாங்க, கீழ் பக்க டெர்மினல்ல கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு அதை கொண்டு போய் அதோட அவுட் சைட் டெர்மினல், இப்போ வந்து மெயின் கான்டாக்டரோட இன்புட்டுக்கு வந்து RYB ஃபேஸ் கொடுத்தாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி இந்த இடத்துல உள்பக்கம் மேல இருக்க டெர்மினல் என்ன பண்றாங்கன்னா ஷார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அப்ப என்ன ஆயிருது, W1 W2 U2 V2 இது 3 டெர்மினலும் இந்த கான்டாக்டருக்கு ஒரு பக்கம் உள்ள போகுது, அதோடைய மறுமுனைகள் எல்லாமே ஷார்ட் சர்க்கியூட் செய்யப்பட்டிருக்கு. ஓகே, இப்படி பண்ணும்போது இந்த 2 கான்டாக்டரையும் ஆன் பண்ணா என்ன ஆகும், இப்படிதான் ஆகும். ஸோ அப்ப மெயின் கான்டாக்டரையும் ஸ்டார் கான்டாக்டரும் சுவிட்ச் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், இந்த மாதிரி முறையில கரெக்ட் ஆயிரும். ஸோ இப்படி கனெக்ட் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம், மோட்டர் என்ன கனெக்ஷன்ல இருக்குன்னு அர்த்தம், ஸ்டார் கனெக்ஷன்ல இருக்குன்னு அர்த்தம், அவ்வளவுதான்.
ஏன்னா டபிள்யூ டூ யூ டூ வி டூ ஷார்ட் ஆனா ஸ்டார் கனெக்ஷன் சொன்னா இங்க பாருங்க ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பார்க்கும் போதே டபிள்யூ டூ யூ டூ வி டூ ஷார்ட் ஆனா ஸ்டார் கனெக்ஷன் சொன்னா சாரி ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன முறையில் கனெக்ட் ஆயிருக்கு டபிள்யூ டூ யூ டூ வி டூ இது வந்து ஷார்ட் ஆயிருக்கா இந்த கான்டாக்டர் மூலியமாக ஷார்ட் ஆயிருக்கா ஸோ இப்போ நம்ம மோட்டர் என்ன கனெக்ஷனில் இருக்கு ஸ்டார் கனெக்ஷனில் இருக்கு ஸோ ஓகே மோட்டர் இப்போ நம்ம ஸ்டார் கனெக்ஷனில் கனெக்ட் பண்ணிட்டோம் டெல்டா கனெக்ஷன் எப்படி பண்ணுறது ஒன்றுமே இல்லை இன்னொரு கான்டாக்டர் கொண்டு வந்து வச்சுருவோம் அதே டபுள்யூ டூ யூ டூ வி டூ தூக்கி அந்த டெல்டா கான்டாக்டரில் கொடுத்துருவோம் இந்த டெல்டா கான்டாக்டரோட இன்னொரு பக்கத்தை கொண்டு போய் என்ன பண்ணுறோம் மேலே எல் ஒன் எல் டூ எல் த்ரீ ஆர்ஓபி சப்ளை இருக்கு பார்த்தீங்களா அதில் கொண்டு போய் கொடுத்துருவோம் இப்போ மெயின் கான்டாக்டரையும் டெல்டா கான்டாக்டரையும் மட்டும் ஆன் பண்ணுவோம் மெயினையும் டெல்டா மட்டும் தான் ஆன் பண்ணுறோம் ஸ்டாரை கிடையாது மெயினையும் டெல்டாவையும் ஆன் பண்ணால் என்ன நடக்குதுன்னு பாருங்க ஸோ இப்போ வந்து மோட்டார் டெல்டாவில் கனெக்ட் ஆயிடுச்சு எப்படியா இங்கே பாருங்க இங்கே என்ன சொன்னேன் யூ ஒன் டபிள்யூ டூ ஷார்ட் ஆயிடுச்சுன்னா வி ஒன் யூ டூ ஷார்ட் ஆயிடுச்சுன்னா டபிள்யூ ஒன் வி டூ ஷார்ட் ஆயிடுச்சுன்னா அது வந்து டெல்டா கனெக்ஷன் சொன்னா இங்கே நடந்திருக்கா யூ ஒன் டபிள்யூ டூ பாருங்க ஒரு ப்ளூ கலர் லைன் ஷார்ட் ஆயிருக்கு வி ஒன் யூ டூ பாருங்க ஷார்ட் ஆயிருக்கு டபிள்யூ ஒன் வி டூ ஷார்ட் ஆயிருக்கா ஸோ அதே மாதிரி இந்த ஷார்ட் ஆன டெர்மினலுக்கு சப்ளை கொடுக்கணும்னு சொன்னா பாத்தீங்களா ஸோ எல் ஒன் எல் டூ எல் த்ரீ இந்த சப்ளை அப்படியே மெயின் கான்டாக்டர் வழியா உள்ள வருதா ஸோ அப்ப என்ன ஆயிருச்சு நமக்கு மோட்டர் வந்து டெல்டா முறையில கனெக்ட் ஆயிருச்சு ஸோ இந்த மாதிரி கனெக்ஷன் இருந்துச்சுன்னா என்ன சொல்றாங்க டெல்டா கான்டாக்டர் அவ்வளவுதான் நம்ம இப்ப வந்து த்ரீ ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டருடைய பவர் சர்க்கியூட் பார்த்துட்டோம் பவர் சர்க்கியூட் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இதை இது வரைக்கும் நீங்க பார்த்ததை போட்டீங்கன்னா இந்த படத்துக்கான பாதி மார்க் உங்களுக்கு கிடைச்சிடும் ஸோ நம்ம பவர் சர்க்கியூட்டை பார்த்து முடிச்சிட்டோம் இப்போ மெயின் கான்டாக்டரும் ஸ்டார் கான்டாக்டரும் ஆன்ல இருந்துச்சுன்னா இந்த மோட்டார் எதுல ரன் ஆகுது ஸ்டார் கனெக்ஷன்ல ரன் ஆகுது இதுவே ஸ்டார் கான்டாக்டர் ஓபன் பண்ணிட்டு மெயின் கான்டாக்டரும் டெல்டா கான்டாக்டரும் க்ளோஸ்ல இருந்துச்சுன்னா மோட்டார் எதுல ரன் ஆகுது டெல்டா கனெக்ஷன்ல மோட்டார் ரன் ஆகுது ஓகே ஸோ அப்ப இதை நம்ம கையில பண்ண முடியுமா போயிட்டு அப்ப வந்து எல்லாத்துலயுமே ஒரு மெயின் கான்டாக்டர்ல ஒரு ஆன் ஆஃப் சுவிச் ஸ்டார் கான்டாக்டர்ல ஒரு ஆன் ஆஃப் சுவிச் டெல்டா கான்டாக்டர்ல ஒரு ஆன் ஆஃப் சுவிச் வச்சுட்டு போய் ஃபர்ஸ்ட் மெயின் கான்டாக்டர் ஆன் பண்ணிட்டு அப்புறமா ஸ்டார் கான்டாக்டர் ஆன் பண்ணிட்டு மோட்டர் 80% ஸ்பீடு அடைஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்துட்டு ஸ்டார் கான்டாக்டர் ஆஃப் பண்ணிட்டு டெல்டா கான்டாக்டர் ஆன் பண்ணி இது மாதிரி நம்ம கையில பண்ண முடியுமா ஸோ இது மாதிரி எல்லாம் பண்ணாம ஒரு ஆன் ஆஃப் சுவிட்சை வச்சு எப்படி இதை கண்ட்ரோல் பண்றது அப்படின்றதுக்காக தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா கண்ட்ரோல் சர்க்கியூட்குள்ள போக போறோம் ஸோ இப்போ கண்ட்ரோல் சர்க்கியூட் அப்படின்னா என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி கண்ட்ரோல் சர்க்கியூட் என்ன தெரிஞ்சதுக்கு முன்னாடி கான்டாக்டரோட அடிப்படைகளை நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியா இருக்கும் ஸோ கான்டாக்டரோட அடிப்படை என்னன்னா கீழே வந்து ஒரு கான்டாக்டர் கொடுத்துருக்கேன் பாருங்க கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன் ஸோ இந்த ஏ ஒன் ஏ டூ அப்படின்னு அந்த கான்டாக்டரோட காயில் பெரும்பாலும் நம்ம இந்த மாதிரி ஸ்டார்டர்ல பயன்படுத்தக்கூடிய கான்டாக்டர்லாம் பார்த்தீங்கன்னா 440 volt எங்கும் அதாவது ரெண்டு ஃபேஸ் அதுக்கு தேவைப்படுறது வேலை செய்யறதுக்கு ஸோ இந்த ரெண்டு ஃபேஸ் கிடைச்சிச்சுன்னா என்ன ஆகும்னா அது கூட கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய கான்டாக்ட்ஸ் கான்டாக்ட்ஸ்னா ஒன்றுமே கிடையாது சுவிட்சு ஓகேவா அந்த சுவிட்செல்லாம் ஆஃப்ல இருந்தால் ஆன் ஆயிரும் ஆன்ல இருந்தால் ஆஃப் ஆயிரும் ஸோ ஓகே இப்போ ஆஃப்ல இருக்கிறது அப்படின்னு என்ன சொல்றோம்னா நார்மலி ஓப்பன் அப்படின்னு சொல்றோம் ஆன்ல இருக்கிற சுவிட்ச் என்ன சொல்றோம்னா நார்மலி க்ளோஸ்டுன்னு சொல்றோம் ஸோ சப்ளை கொடுத்தோம்னா நார்மலி ஓப்பன் எல்லாமே க்ளோஸ் ஆயிரும் நார்மலி க்ளோஸ் எல்லாமே ஓப்பன் ஆயிரும் இப்போ உதாரணத்துக்கு இந்த ஏ ஒன் ஏ டூல பாத்தீங்கன்னா எதெல்லாம் நார்மலி ஓப்பன் ஒன் டூ அப்படின்ற கான்டாக்ட் நார்மலி ஓப்பன் த்ரீ ஃபோர் அப்படின்றது நார்மலி ஓப்பன் ஃபைவ் சிக்ஸ் அப்படின்றது நார்மலி ஓப்பன் 23 24 அப்படின்றது நார்மலி ஓப்பன் அண்ட் தென் 11 and 12 பாத்தீங்கன்னா நார்மலி க்ளோஸ்டு ஸோ இப்போ இந்த ஏ ஒன் ஏ டூ அப்படின்ற கான்டாக்டுக்கு நம்ம சப்ளை கொடுத்தோம்னா என்ன நடக்கும் 1, 2, 3, 4, 5, 6, 23, 24 க்ளோஸ் ஆயிரும் 11, 12 ஓப்பன் ஆயிரும் ஓகேவா ஸோ இப்போ இந்த கான்டாக்டருக்கு சப்ளை கிடைச்சுன்னா ஓப்பனாக இருக்க எல்லா கான்டாக்டும் க்ளோஸ் ஆயிரும் க்ளோஸாக இருக்கக்கூடிய கான்டாக்ட் ஓப்பன் ஆயிரும் இதுதான் ப்ராசஸ் ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்ட்ரோல் சர்க்கியூட்டும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமாக போயிடும் ஓகே கண்ட்ரோல் சர்க்கியூட்டை பற்றி பார்ப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இப்போ இந்த கண்ட்ரோல் சர்க்கியூட்ல தான் வேறுபாடு இது என்ன சார் ஸ்டா செமி ஆட்டோமேட்டிக்கும் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் சொல்ல போறேன் இப்போ நடத்துறது செமியா ஃபுல்லியான்னு சொல்லவே இல்லையான்னு பார்த்தீங்கன்னா பவர் சர்க்கியூட்டை பொறுத்த வரைக்கும் செமி ஆட்டோமேட்டிக்கும் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கும் ஒரே மாதிரி தான் அதில் எந்த சேஞ்சுமே கிடையாது ஒரே படத்தை தான் போட போறீங்க கண்ட்ரோல் சர்க்கியூட்ல மட்டும்தான் ஒரு சின்ன வேறுபாடு வரும் ஸோ அப்போ செமி ஆட்டோமேட்டிக்கோட கண்ட்ரோல் சர்க்கியூட்டை முதல்ல பார்த்துருவோம் ஸோ செமி ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் சர்க்கியூட்ல பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு என்ன வேணும்னு சொன்னா ஒவ்வொரு கான்டாக்டருக்கும் ரெண்டு ஃபேஸ் இருந்தாலும் வேலை செய்யும் சொன்னா ஸோ அப்போ எல்லா கான்டாக்ட் மூணு கான்டாக்டர் இங்கே இருக்கு பாருங்க கே ஒன் கே டூ கே த்ரீ கே ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் கான்டாக்டர் மேலே பார்த்து தெரியுமா மேலே சப்ளைல பார்த்து இந்த படத்தில் பார்த்தோம் பார்த்தீங்களா மெயின் ஸ்டார் டெல்டான்னு பார்த்தோம் பார்த்தீங்களா அதான் இது ஸோ இப்போ கே ஒன் கே டூ கே த்ரீ அப்படின்னு மூணு கான்டாக்டர் இருக்கு ஸோ இந்த மூணு கான்டாக்டர்ல கே ஒன் அப்படின்றது மெயின் கான்டாக்டர் கே டூ அப்படின்றது டெல்டா கான்டாக்டர் கே த்ரீ அப்படின்றது ஸ்டார் கான்டாக்டர் ஓகே இது மூணுத்துக்கும் சப்ளை கிடைச்சா என்ன ஆகும்
இது மூணு இது எப்படி வேலை செய்யும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ என்ன ஆகும், நம்ம முதல்ல நம்மளுடைய வேலை என்ன, இந்த K1 K3 ஆன் பண்ணோம், கொஞ்சம் நேரம் கழிச்சு K3 ஆஃப் பண்ணிட்டு K2 ஆன் பண்ணும். ஸோ இதை எப்படி நம்ம வந்து செமி ஆட்டோமேட்டிக் ஸ்டார்டர்ல பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த எல்லாத்துக்குமே ஒரு ஃபேஸ், எல்லா கான்டாக்டுக்குமே ஒரு ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. L3 ஃபேஸ் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே போயிருச்சு, K3 போயிருச்சு, K1 போயிருச்சு, K2 போயிருச்சு பார்த்தீங்களா கீழே. L3 ஃபேஸ் வந்து மூணுக்குமே போயிருச்சு. அந்த L1 ஃபேஸ் எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா S1 வழியா போகுது. S1ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பட்டன். S1ன்றது ஸ்டாப் பட்டன், அது ஒரு மெக்கானிக்கலி நார்மலி க்ளோஸ்டு டைப், எப்பயுமே அது க்ளோஸ்ல தான் இருக்கும். அது வந்து ஸ்ப்ரிங் மூலியமா ஆப்ரேட் ஆகுறது. நம்ம அதை அழுத்தினோம்னா ஓப்பன் ஆகும், கை எடுத்துட்டோம்னா திருப்பி க்ளோஸ் ஆயிரும். ஸோ இதுதான் S1ன்றது பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பட்டன். S2 அப்படின்றது ஸ்டாப் பட்டன், அது எப்பயுமே நார்மலி ஓப்பனாக இருக்கும், அதுவும் ஸ்ப்ரிங் ஆப்ரேட்டட் தான். ஸோ அதை அழுத்தும் போது என்ன ஆகும், சர்க்கியூட் க்ளோஸ் ஆகும், கை எடுத்துட்டோம்னா ஓப்பன் ஆயிரும். ஓகே, இப்போ வந்து ரெடியா இருக்குது. L1 சப்ளை வந்து ஸ்டாப் பட்டனை தாண்டி வந்து ஸ்டார்ட் பட்டன் P4 அந்த டெர்மினல்ல ரெடியா இருக்கு. இப்போ நம்ம அந்த ஸ்டார்ட் பட்டனை அமுக்குறோம், என்ன ஆகும், L1 சப்ளை நேரா வரும், இந்த K1 கான்டாக்ட் நார்மலி க்ளோஸ்டு இருக்கு பாத்தீங்களா 11-12, அது வழியா K3 வரும். ஸோ அப்ப K3 என்ன கிடைச்சிருச்சு, L1 கிடைச்சிருச்சு, L3 கிடைச்சிருச்சு. ஸோ அப்ப K3 கான்டாக்ட் எனர்ஜைஸ் ஆயிருச்சா. ஸோ அதோடைய கான்டாக்ட்ஸ் நார்மலி க்ளோஸ்டு எல்லாம் ஓப்பன் ஆகும், நார்மலி ஓப்பன்லாம் க்ளோஸ் ஆகும்னு சொன்னா. ஸோ K3 கான்டாக்ட்ஸ் எல்லாம் எங்க இருக்கு பாருங்க, K3 கான்டாக்ட்ஸ் ரெண்டு இருக்கு உள்ள, ஒன்னு பாத்தீங்கன்னா இங்க 9-10 மேல இருக்கு பாருங்க, அதே மாதிரி 11-12. 9-10 பாத்தீங்கன்னா நார்மலி ஓப்பன், 11-12 பாத்தீங்கன்னா நார்மலி க்ளோஸ். நான் சொல்ல நல்லா வாட்ச் பண்ணுங்க, அப்பதான் புரியும். கே த்ரீ காயிலோட நான் கான்டாக்ட்ல பாத்தீங்கன்னா K9-10 வந்து நார்மலி ஓப்பன்ல இருக்கு, 11-12 பாத்தீங்கன்னா நார்மலி க்ளோஸ்ல இருக்கு. ஸோ இப்போ என்ன ஆகும், இது இப்போ 9-10 க்ளோஸ் ஆயிரும், 11-12 ஓப்பன் ஆயிரும். ஸோ எதுக்கு 11-12 ஓப்பன் ஆகுதுன்னா, ஸ்டார் கான்டக்டர் எனர்ஜிஸ் ஆகும்போது டெல்டா கான்டக்டர் எனர்ஜிஸ் ஆகக்கூடாது, அப்படி எனர்ஜிஸ் ஆயிடுச்சுன்னா ஃபுல்லாக ஷார்ட் ஆயிரும். ஸோ அதனால என்ன ஆகுது, இந்த K3 என்ன ஆகுது, அங்கே வச்சிருக்காங்க K3 நார்மலி க்ளோஸ் கான்டக்ட் அங்கே வச்சிருக்காங்க. ஸோ இந்த 11-12 ஓப்பன் ஆயிருது, 9-10 க்ளோஸ் ஆயிருது. ஸோ இப்போ 9-10 க்ளோஸ் ஆகுதுன்னா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, S1லேருந்து சப்ளை வருது பார்த்தீங்களா, ஸ்டார் பட்டன்லேருந்து சப்ளை வருது பார்த்தீங்களா, அது நேராக இந்த ஏபி K1 ஏபிக்கு போயிருது, K1 வந்துருது. ஏற்கனவே K1 என்ன கிடைச்சிருச்சு, L3 கிடைச்சிருச்சு. இப்ப அந்த K3 கான்டாக்டுடைய 9-10 டெர்மினல் வழியா நார்மலி ஓப்பன் அந்த 9-10 வழியா இப்ப க்ளோஸ் ஆயிருச்சுல அது, அதனால அது வழியா நமக்கு K1 சப்ளை கிடைச்சிருது. K1 L1 L3 ரெண்டு ஃபேஸுமே கிடைச்சிருது. ஸோ அப்ப என்ன ஆகும், அப்ப K1 கான்டாக்டும் காயிலும் எனர்ஜைஸ் ஆயிருச்சு. இப்ப K1 கான்டாக்ட்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகும். K1 கான்டாக்ட்ஸ் என்னென்ன இருக்கு, ரெண்டு கான்டாக்ட் இருக்கு, 11-12 அப்படின்றது பாத்தீங்கன்னா நார்மலி க்ளோஸா இருக்கு, அது ஓப்பன் ஆயிரும். 7-8 அப்படின்னு ஒரு டெர்மினல் இருக்கு, அது வந்து ஓப்பனா இருக்கு, அது க்ளோஸ் ஆயிரும். ஓகேவா, இப்ப வந்து இந்த 11-12 ஓப்பன் ஆகுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த K3 காயிலுக்கு என்ன ஆகுது, சப்ளை போறது துண்டிக்கப்படுது. ஓகேவா, ஓகே, இப்ப K1 காயில் எனர்ஜைஸ் ஆயிடுச்சதுனால இப்ப K1 க்ளோஸ் ஆயிருதா. இப்ப என்ன, நீங்க ஸ்டார்ட் பட்டனை அழுத்தி புடிச்சிருக்கிற வரைக்கும, ஸ்டார்ட் பட்டனை அழுத்தி புடிச்சிட்டு இருக்கிற வரைக்கும் என்ன ஆகும்னா, K1 ஓப்பன் ஆயிட்டாலும் சப்ளை எது வழியா போகும்னா, இந்த K3 கான்டாக்டோடைய 7-8 இருக்கு பாத்தீங்களா, அது க்ளோஸ் ஆயிருக்கு முதலியே. ஸோ அதனால 7-8 வழியா போய்கிட்டே இருக்கும் இந்த ஸ்டார்ட் பட்டனை நீங்க அழுத்தி புடிச்சிருக்க வரைக்கும். ஸோ அப்ப என்ன ஆகுது, ஸ்டார் கான்டாக்டரும் மெயின் கான்டாக்டரும் எனர்ஜைஸ் ஆயிருக்கு, மோட்டார் ஸ்டார் கனெக்ஷன்ல ரொட்டேட் ஆயிட்டு இருக்கும். இப்ப நீங்க கை எடுக்கிறீங்க, என்ன ஆகும், ஏற்கனவே இந்த 11-12 ஓப்பன் ஆயிருச்சு, இந்த 7-8 ஓப்பன் ஆயிரும். ஏன்னா K3 காயிலுக்கு பாத்தீங்கன்னா சப்ளை போகாது, K3 காயிலுக்கு சப்ளை போகாது, இந்த 7-8 ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இந்த K2 கான்டாக்டர் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு சப்ளை போயிடும். ஏன்னா இந்த K3க்கு சப்ளை போகிறதுனால என்ன ஆகுது, 11-12 க்ளோஸ் ஆயிருது, K3 11-12 கான்டாக்ட் க்ளோஸ் ஆயிருது, இந்த 9-10 ஓப்பன் ஆயிரும். இருந்தாலும் K1 கான்டாக்ட் 8-7 க்ளோஸ் ஆகுது பாத்தீங்களா, 7-8 க்ளோஸ் ஆகுறதுனால அது வழியா சப்ளை என்ன ஆகுது, இந்த டெல்டா காயிலுக்கு சப்ளை போய் தொடர்ந்து மோட்டார் டெல்டால ரன் ஆரம்பிச்சிடும். அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்டார்ட் பட்டனை நீங்க அழுத்தி புடிச்சிட்டு இருக்கிற வரைக்கும் இந்த K3 கான்டாக்டும் K1 கான்டாக்டும் எனர்ஜைஸ் ஆகி மோட்டார் ஸ்டார்ட் கனெக்ஷன்ல ரொட்டேட் ஆயிட்டு இருக்கும். எப்ப நீங்க வந்து கை எடுக்கிறீங்களோ, ஸ்டார்ட் பட்டன்ல இருந்து கை எடுக்கிறீங்களோ, அப்ப K3 காயிலுக்கு போகக்கூடிய சப்ளை துண்டிக்கப்பட்டு K2 காயிலும் K1 காயிலும் எனர்ஜைஸ் ஆகி மோட்டார் வந்து டெல்டா கனெக்ஷன்ல ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதைத்தான் என்ன சொல்றாங்கன்னா, செமி ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட் டெல்டா ஸ்டார்டர். ஒரு சில ஸ்டார்டர்ல எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க, 5 செகண்ட் அழுத்தி பிடிக்கும், 10 செகண்ட் அழுத்தி பிடிக்கும், எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டார்ட் டெல்டால மாத்துறதா 3 ஃபேஸ் மோட்டர்ல நான் சொல்றேன். எதுக்கு சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி நீங்க அழுத்தி புடிச்சிட்டு இருக்கிற வரைக்கும் அந்த மோட்டார் ஸ்டார் கனெக்ஷன்ல இருக்கும், அந்த மோட்டார் ரேட் ஆஃப் ஸ்பீடு அடைஞ்சிடும். அதே மாதிரி 5 செகண்ட்லயோ 10 செகண்ட்லயோ அது ரேட் ஆஃப் ஸ்பீடு அடைஞ்சிடும். நீங்க கையை எடுத்தீங்கன்னா மோட்டார் வந்து டெல்டா கனெக்ஷன்ல
ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். இதுக்குதான் அதுல வந்து ஒரு சில ஒரு சுவிட்ச் வந்து 15 செகண்ட் அழுத்தி பிடிக்கும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஓகே, இது வந்து செமி ஆட்டோமேட்டிக். இப்போ ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்னா என்னன்னா, இப்போ வந்து நம்ம 5-15 செகண்ட் அழுத்தி பிடிக்கிறோம்ல, இது எல்லாருமே பண்ண மாட்டாங்க. தெரியாம ஒருத்தர் என்ன பண்ணிடுவாங்க, உடனே மோட்டர்ல இருந்து கை எடுத்துருவாங்க. அப்ப அப்பயும் அதிகமான ஸ்டார்டிங் டார்க் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பாத்தீங்களா. ஸோ அப்ப அதை அவாய்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட்ல போறோம். அது என்ன ஆகும்னா, ஜஸ்ட் நம்ம சுவிட்ச் போட்டாலே போதும், மோட்டர் என்ன ஆயிடும், ஸ்டார்ல ரொட்டேட் ஆகும், கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காவே டெல்டாக்கு மாறிடும். ஸோ இது எப்படி பாசிபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதோடைய கண்ட்ரோல் சர்க்யூட் மூலியமா தான். ஸோ இப்போ நம்ம பாக்குறது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட் டெல்டா ஸ்டார்டருடைய கண்ட்ரோல் சர்க்யூட். இதுல பாத்தீங்கன்னா பாருங்க, அதே தான் L1 L3 அப்படின்னு ரெண்டு சப்ளை இருக்கு. L3 பாத்தீங்கன்னா ஸ்டாருக்கு போயிருது, டெல்டாக்கு போயிருது, மெயின் கான்டாக்டுக்கு போயிருது. ஸோ K1 அப்படின்றது வந்து மெயின் கான்டாக்டர், K3 அப்படின்றது டெல்டா கான்டாக்டர், K2 அப்படின்றது ஸ்டார் கான்டாக்டர். அடிஷ்னலா இன்னும் விஷயம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, டி அப்படின்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் எக்ஸ்ட்ரா. அந்த போன சர்க்கியூட்டுக்கு இந்த சர்க்கியூட்டுக்கு அடிஷ்னலா இருக்கக்கூடியது இது ஒண்ணுதான், டைமர். ஸோ இந்த டைமர் அப்படின்றது என்னன்னா, அதுவும் ஒரு வகையான கான்டாக்டர் தான், காயில் தான், அதுக்கும் கான்டாக்ட்ஸ் இருக்கும். என்ன வித்தியாசம்னா, இப்ப வந்து டெல்டா கான்டாக்டருக்கும் மெயின் கான்டாக்டருக்கும் ஸ்டார் கான்டாக்டருக்கும் சப்ளை கொடுத்தோம்னா, உடனடியா அதோடைய NO நார்மலி ஓபனெல்லாம் க்ளோஸ் பண்ணிரும், NC நார்மலி க்ளோஸ்னெல்லாம் ஓபன் பண்ணிரும். ஆனா இந்த டைமர் என்ன பண்ணும்னா, அதுல எவ்வளவு டைம் நம்ம செட் பண்ணிருக்கோமோ அவ்வளவு நேரம் கழிச்சுதான், இப்ப உதாரணத்துக்கு 10 செகண்ட் கழிச்சுதான் அதோடைய கான்டாக்ட் ஓபன் பண்ணும் நம்ம டைமர் செட் பண்ணியிருந்தோம்னா, அந்த காயில் எனர்ஜைஸ் ஆகி 10 செகண்ட் கழிச்சுதான் அதோடைய நார்மலி க்ளோஸ்டு சர்க்கியூட்ட ஓபன் பண்ணும், நார்மலி ஓபன் கான்டாக்ட்ஸ் க்ளோஸ் பண்ணும். இதுதான் பாத்தீங்கன்னா இந்த டைமர் சர்க்கியூட்டுடைய, இந்த டைமருடைய வேலை. ஓகே, இதுல பாருங்க, இப்ப எல்லாத்துக்குமே L3 கிடைச்சிருச்சு, டைமர் உட்பட K2, K3, K1 மூணு ரிலேவுக்குமே என்ன ஆயிருச்சு, சப்ளை போயிருச்சு. இப்ப K1 இப்ப அந்த L1 சப்ளை இன்னொரு ஃபேஸ் கிடைச்சாதானே வேலை செய்யும். ஸோ அந்த L1 எப்படி போய் அடையுதுன்னு பார்த்தோம்னா, ஸ்டாப் பட்டன் இருக்கு, ஸ்டார்ட் பட்டன் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன்ல இருக்கு. இப்ப நம்ம ஸ்டார்ட் பட்டனை அமுக்குறோம், இப்ப ஸ்டார்ட் பட்டன் அமுக்கி கை எடுத்துடும். போன சர்க்கியூட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பட்டன் அழுத்தி பிடிச்சிக்கிட்டே இருந்தோம், இந்த செமி ஆட்டோமேட்டிக் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்ல பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பட்டன் அழுத்தி கையை எடுத்துறாலும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. சப்ளை K3 வழியா, K3ன்றது எதோட கான்டாக்ட், டெல்டா கான்டாக்டருடைய நார்மலி க்ளோஸ்டு, அது வழியா டைமருடைய நார்மலி க்ளோஸ்டு வழியா எதுக்கு போகுது, K2க்கு போயிருச்சு. ஓகே, இப்ப K2 காயிலுக்கு L1 கிடைச்சிருச்சு, L3 கிடைச்சிருச்சு. ஓகே, L1 L3 ரெண்டுமே K2 கிடைச்சதுனால K2 கான்டாக்ட்ஸ் எல்லாம் என்ன ஆகும், நார்மலி ஓப்பனா இருந்தா க்ளோஸ் ஆகும், நார்மலி க்ளோஸா இருந்தா ஓப்பன் ஆகும். எங்க எல்லாம் K2 கான்டாக்ட் இருக்கு, இந்த டெல்டா கான்டாக்டருக்கு மேல இருக்கு பாருங்க, ஒரு K2 நார்மலி க்ளோஸா இருக்கு, அது ஓப்பன் ஆயிரும். அதுக்கு மேல ஒரு K2 கான்டாக்ட் இருக்கு பாருங்க, அது நார்மலி ஓப்பனா இருக்கு, அது க்ளோஸ் ஆயிரும். ஸோ அது க்ளோஸ் ஆகுறதுனால, அதாவது மேல இருக்க கான்டாக்ட் K2 கான்டாக்ட் க்ளோஸ் ஆகுறதுனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்டாப்ல இருந்து சப்ளை நேரம் இந்த K2 வழியா இந்த K1க்கு போகுது. ஸோ இப்ப K1ன்றது என்னது, மெயின் கான்டாக்டர். ஸோ மெயின் கான்டாக்டருக்கு சப்ளை போனோம்னா என்ன ஆகும், இந்த K1 மேல க்ளோஸ் ஆயிரும். இந்த K1 தான் என்ன சொல்றாங்கன்னா, ஆக்சிலரி கான்டாக்ட்னு சொல்லுவாங்க, நான் கடைசியா திருப்பி அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது மறுபடியும் சொல்றேன். ஸோ இப்ப இந்த K1 க்ளோஸ் ஆயிரும். ஸோ அப்ப இப்ப K2 இந்த சர்க்கியூட் க்ளோஸ் ஆயிட்டதுனால K2க்கும் L1 L3 அப்படின்ற சப்ளை போயிருது, மெயின் கான்டாக்டருக்கும் இந்த ஸ்டார் பட்டன் வழியா இந்த K2 ஓபன் கான்டாக்ட் வழியா K1க்கு சப்ளை போயிருது. ஸோ அப்ப மெயின் கான்டாக்டர் ஸ்டார் கான்டாக்டர் ரெண்டுமே எனர்ஜைஸ் ஆயிருது, மோட்டார் எதுல ரொட்டேட் ஆயிட்டு இருக்கும், ஸ்டார் கனெக்ஷன்ல ரொட்டேட் ஆயிருக்கும். இப்ப டைமர் சும்மா தான் இருப்பாரு. ஸோ அந்த டைமர்ல செட் பண்ணி வச்சிருக்க டைம் 15 செகண்டோ 20 செகண்டோ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாருன்னா, அவருடைய வேலையை அந்த டைமர் காட்டுவாரு. என்ன பண்ணுவாரு, அவருடைய நார்மலி க்ளோஸ்டு சர்க்கியூட் இருக்கு பாத்தீங்களா, டி, அதை ஓப்பன் பண்ணி விட்டுருவாரு. ஸோ இப்போ இது ஓப்பன் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், K2க்கு சப்ளை போகாது. K2ன்றது என்னது, ஸ்டார் கான்டாக்டர். ஸ்டார் கான்டாக்டருக்கு சப்ளை போலேன்னா K2க்கு சப்ளை போகாது, K2 ஓப்பன் ஆயிரும். K2 இங்க பாருங்க, நார்மலி ஓப்பனா இருக்கு பாத்தீங்களா, அது இதே பொசிஷனுக்கு திருப்பி வந்துடும். அண்ட் தென் K2 இது நார்மலி க்ளோஸ் இருக்கு பாத்தீங்களா, மறுபடி இதே பொசிஷனுக்கு வந்துடும். ஸோ அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, சப்ளை போக ஆரம்பிச்சிடும். எதுக்கு போகும், டெல்டாக்கு போகும். எது வழியா போ, K2 ஓப்பன் ஆயிருச்சா, எப்படி போகும் பாத்தீங்கன்னா, இந்த K1 ஆக்சிலரி கான்டாக்டர் இருக்கு பாத்தீங்களா, ஸ்டாப் பட்டன்ல இருந்து இந்த K1, ஏன்னா K1 இன்னும் எனர்ஜிஸ்ல தானே இருக்கு. ஸோ அப்ப இந்த பட்டன் க்ளோஸ் ஆகாதுல்ல. ஸோ அப்ப என்ன ஆகும், K1 க்ளோஸ் ஆயிருக்கிறதுனால K1 சுவிட்ச் வழியா K2 வழியா K3 காயிலுக்கு சப்ளை போகும். இப்ப என்னெல்லாம் எனர்ஜிஸ்ல இருக்கு, மெயின் கான்டாக்டரும் டெல்டா கான்டாக்டரும் எனர்ஜிஸ்ல இருக்கு, மோட்டார் வந்து டெல்டால ரொட்டேட் ஆகும். ஸோ இப்ப நீங்க மோட்டர் ஸ்டாப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, ஸ்டாப் பட்டன் நமக்கிட்டீங்கன்னா எல்லாம் என்ன ஆயிரும், ஃபுல்லா ஆஃப் ஆயிரும். அது வரைக்கும் மோட்டர் என்ன ஆகும், டெல்டா கனெக்ஷன்ல ரொட்டேட் ஆகும். ஸோ இந்த இதுல பாத்தீங்கன்னா, நீங்க எதை அழுத்தி பிடிச்சிட்டு இருக்கணும் 15 செகண்ட் அப்படின்ற அவசியம் கிடையாது. அது ரேட்டட் ஸ்பீடை வர வரைக்கும் நம்ம ஸ்டார்ல மெயின்டைன் பண்ணணும், சுவிட்ச் அழுத்தணும்ன்ற அவசியம்லாம் இதுல கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது, இது ஸ்டார்ல இருந்து டெல்டாக்கு அதோடைய கனெக்ஷனா மாத்திக்குது. ஸோ இதைத்தான் என்ன சொல்றாங்க, ஆட்டோமேட்டிக் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கு செமி ஆட்டோமேட்டிக்கு வித்தியாசம் பாத்தீங்கன்னா இவ்வளவுதான். ஸோ அப்ப முதல்ல நம்ம பார்த்தது பவர் சர்க்கியூட்.
ரெண்டாவதா நம்ம பார்த்த ரெண்டு விஷயமும் கண்ட்ரோல் சர்க்கியூட். பவர் சர்க்கியூட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கும் செமி ஆட்டோமேட்டிக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது, ஒரே படம் தான். இந்த கண்ட்ரோல் சர்க்கியூட்ல தான் பாத்தீங்கன்னா சின்ன வித்தியாசம். கண்ட்ரோல் சர்க்கியூட்ல செமி ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட் டெல்டா அப்படின்னு பார்த்தோம்னா அதுல என்ன இருக்காது, டைமர் இருக்காது. ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட் டெல்டா அப்படின்னு பார்த்தோம்னா அதுல என்ன இருக்கும், டைமர் இருக்கும். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்டார்டருக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம், மற்றபடி அது எதுவுமே கிடையாது. இந்த படம் இப்போ ஒருவேளை இப்போ நான் சொன்னல, இந்த சர்க்கியூட் சொன்னல, இதே நான் இதே மாதிரி தான் போடணுன்ற அவசியம் கூட கிடையாது. நீங்களே நினைச்சா கூட என்ன பண்ணலாம், ஒரு சர்க்கியூட்டை டிசைன் பண்ணி இதே மாதிரி போடலாம். ஈவன் நெட்ல தேடினீங்கன்னா நிறைய சர்க்கியூட்ஸ் இருக்கும். ஸ்டார் டெல்டா ஸ்டார்டருக்கு வந்து ஏகப்பட்ட விதமான சர்க்கியூட் இருக்கும். ஒவ்வொரு சர்க்கியூட்லையும் படம் வேற வேற மாதிரி இருக்கும், ஆனால் கான்செப்ட் ஒன்று தான். என்னது, ஸ்டார்டிங்ல ஸ்டார் கான்டாக்டரும் மெயின் கான்டாக்டரும் ஆன் ஆகணும். மோட்டார் ரேட்டர் ஸ்பீட் அடைஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டார் கான்டாக்டர் டிஸ்கனெக்ட் ஆகணும், டெல்டா கான்டாக்டர் எனர்ஜைஸ் ஆகணும். இதுதான் கான்செப்ட். இது வேலை இது மாதிரி கண்டிஷன்ல எந்த ஸ்டார்டர் படமா இருந்தாலும் நமக்கு அதை பயன்படுத்தலாம். நம்ம நிமி புக்லயே பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு புக் கனெக்ஷன் கணக்கு எது போட்டாலும் கரெக்ட் தான். இப்ப ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர் கேட்கறாங்க, ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கா செமி ஆட்டோமேட்டிக்கா கேட்கறாங்கன்னா நம்ம புக்ல இருக்க எந்த படத்தை போட்டாலும் அது கரெக்ட் தான். ஆனா பவர் சர்க்கியூட்டும் கண்ட்ரோல் சர்க்கியூட்டும் தெளிவா இருக்கணும். ஓகே, நம்ம பெரும்பாலும் பாத்தீங்கன்னா என்ன வகையான, அதுக்கு முன்னாடி இன்னொன்னு க்வெஸ்டின் சொல்லிடுறேன். 2018 ஆகஸ்ட் மாசத்துல கேட்டிருக்காங்க பாருங்க, ரவுண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்களேன். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர் கேட்டுக்கிறாங்க. கேள்வி பாத்தீங்கன்னா மொத்தம் 75 மார்க், 85 கேள்வி கேட்டுருக்காங்க. இந்த கேள்விக்கு 15 மார்க். ஸோ அப்ப நீங்க ஈஸியா 15 மார்க் எடுத்துடலாம். இன்னும் சொல்லலாம், இதுக்கு பதிலாக வேற எந்த ஸ்டார்டர் கேட்டாலும் நீங்க ஈஸியா போட்டுடலாம். ஏன்னா இந்த ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர் கனெக்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா மத்த எல்லா ஸ்டார்டருமே உங்களுக்கு ஈஸி தான். எந்த ஸ்டார்டர் இருந்தாலும் என்ன பண்ணிடலாம், ஈஸியா போட்டுடலாம். ஓகே, இப்போ நம்ம பெரும்பாலும் போடுற சர்க்கியூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம ஐடியை பொறுத்த வரைக்கும் நம்ம பயன்படுத்துகிற சர்க்கியூட் இதுதான். மேபி இதை தான் நீங்கள் உங்களுடைய நோட்லேயும் கூட போட்டிருப்பீங்க. ஸோ இது வேறு சர்க்கியூட் மாதிரி இருக்கு சார் அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க, இதுவும் அதே தான். இப்போ செமி ஆட்டோமேட்டிக் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர்னு வச்சுக்கோங்க, இதுதான் சர்க்கியூட்டு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, பவர் வயரிங் ஃபஸ்ட்டு ஆர்ஒபி சப்ளை வந்து நேராக என்ன பண்ணியிருக்காங்க, டெல்டாவோட இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே ஆர்ஒபி சப்ளையே தான் OLR வழியா மெயின் கண்டக்டர் கொடுத்துருவாங்க. நான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும்போது சொன்ன பாத்தீங்களா, எக்ஸ்ட்ரா ப்ரொடக்ஷன் சர்க்கியூட் இந்த ஸ்டார்டர்ல இருக்கும்னு சொன்ன பாத்தீங்களா. ஸோ அப்போ இந்த மெயின் கண்டக்டர் வழியா அந்த OLR வழியா மெயின் கண்டக்டர் வருது. மெயின் கண்டக்டர்ல இந்த ஹச்ன்றது இங்க மெயின் கண்டக்டர். இந்த மெயின் கண்டக்டர் வழியா U2 V2 W2 அப்படின்ற டெர்மினலுக்கு வந்துருது. ஸோ அப்போ ஒரு மூணு ஃபேஸ் உள்ள வந்துருச்சு. டெர்மினலோட ஒன் சைடு U2 V2 W2க்கு வந்துருச்சு. அண்ட் தென் இந்த டெல்டா சைடு பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க, மேல் பக்கம் ROYB-ல கனெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ இந்த ஸ்டாரை விட்டுருங்க, மித்த எல்லாத்தையுமே விட்டுருங்க. இந்த V1 W1 U1 லேருந்து டெல்டா கான்டாக்டர் இருந்து மேல ROYB-யும், இந்த ROYB-லேருந்து இந்த U2 V2 W2-உம் பார்த்தீங்கன்னா நம்ம முதல்லயே பார்த்தோம் பார்த்தீங்களா பவர் வைரிங்ல அந்த கனெக்ஷனோட ஒத்து போகும். அப்போ இந்த மெயின் கான்டாக்டரும் டெல்டா கான்டாக்டரும் இருந்தால் மோட்டார் எதுல ரன் ஆகும், டெல்டா கனெக்ஷன்ல ரன் ஆகும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்டார் கான்டாக்டர் சொல்லவே வேணாம், பார்த்தாலே உங்களுக்கு புரியும். அந்த மேல ROYB-னு போட்டு அதை ஷார்ட் சர்க்கியூட் பண்ணிருக்காங்க பார்த்தீங்களா. இங்கேருந்து அதே மாதிரி V1 U1 W1 இந்த மூணுக்கு எடுத்துட்டு போய் இந்த கான்டாக்டரோட இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க, அதோட மறுமுனையை ஷார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஸ்டார் கான்டாக்டர் வந்து எனர்ஜைஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், நம்ம மோட்டர் வந்து ஸ்டார் கனெக்ஷன்ல ரொட்டேட் ஆகும். இதுதான் பவர் வைரிங். பவர் வைரிங்ல எந்த சேஞ்சுமே கிடையாது, செமி ஆட்டோமேட்டிக்கா இருந்தாலும் சரி ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கா இருந்தாலும் சரி. இது போட்டிங்கன்னா பாதி படம் முடிஞ்சு போச்சு. ஸோ மீதி படம் கண்ட்ரோல் சர்க்கியூட் இங்க எப்படி வேலை செய்யுது அதே தான் திரும்பி சொல்ல போறேன், இருந்தாலும் ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும் சொல்லிடுறேன். என்ன ரெண்டு ஃபேஸ் வேணும்னு சொன்னா ஒவ்வொரு கான்டாக்டர் வேலை செய்யறதுக்கு. ஸோ அப்போ இங்கேருந்து ஒரு ஃபேஸ் எடுத்துக்கிறாங்க, எடுத்து ஸ்டாப் பட்டன் கொடுக்குறாங்க. ஸ்டாப் பட்டன் நார்மலி க்ளோஸ்டு ஸ்ப்ரிங் ஸ்விட்சா இருக்குது. ஸ்டாப் பட்டன்லேருந்து ஸ்டார்ட்டுக்கு போகுது. ஸ்டார்ட்லேருந்து நான் சொன்ன பார்த்தீங்களா ஆக்சிலரி கான்டாக்ட் கொடுப்பாங்கன்னு, அந்த P4 ஸ்டார்ட் பண்ணோட ஒன் சைடு ஆஃப் டெர்மினல், அதுலேருந்து எடுத்து என்ன பண்ணிடுறாங்க ஆக்சிலரி கான்டாக்ட் கொடுத்துட்றாங்க. ஸ்டார்ட் பட்டன்லேருந்து எங்கே போகுது, ஸ்டார் கான்டாக்டுக்கு சப்ளை வருது. ஸ்டார் கான்டாக்ட்லேருந்து ஸ்டார் கான்டாக்டுக்கு இன்னொரு ஃபேஸ் எப்படி வருதுன்னு பாருங்க. இன்னொரு ஃபேஸ் மேலேருந்து நேராக மெயின் கான்டாக்டருக்கு வருது. எல்லாத்துக்குமே ஒரு ஃபேஸ் கொடுத்துருவாங்கன்னு சொன்னா, ஸோ ஒரு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நேராக மெயின் கான்டாக்டருக்கு வருது. அதே மாதிரி டெல்டா கான்டாக்டருக்கு அதே ஃபேஸ் வருது. ஸோ இந்த டெல்டா கான்டாக்டர்லேருந்து ஸ்டார் கான்டாக்டருக்கு டைரெக்டாக போகாம டெல்டா கான்டாக்டருடைய ஒரு NC வழியாக போகுது. எதுக்காக போகுதுன்னா இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா டெல்டா கான்டாக்டருக்கு வரக்கூடிய ஒரு ஃபேஸும் பார்த்தீங்கன்னா ஸ்டார் கான்டாக்டருடைய ஒரு NC வழியாக வரும். இது எதுக்காக ஸ்டார் கான்டாக்டருக்கு வரக்கூடிய சப்ளை வந்து டெல்டாவோட NC-லையும் டெல்டா கான்டாக்டர் வரக்கூடிய ஒரு ஃபேஸை வந்து ஸ்டார் கான்டாக்டரோட NC-லையும் வச்சிருக்காங்கன்னா எக்காரணத்தை கொண்டும் ஸ்டார் கான்டாக்டர் எனர்ஜைஸ் ஆகும்போது டெல்டா கான்டாக்டர் எனர்ஜைஸ் ஆகக்கூடாது, டெல்டா கான்டாக்டர் எனர்ஜைஸ் ஆகும்போது ஸ்டார் கான்டாக்டர் எனர்ஜைஸ் ஆகக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஸ்டார் கான்டாக்டருக்கு வரக்கூடிய சப்ளையை டெல்டாவோட NC வழியாக கொடுத்துருக்குறாங்க. டெல்டா கான்டாக்டர் வரக்கூடிய ஒரு ஃபேஸை ஸ்டார் கான்டாக்டரோட NC வழியாக கொடுத்துருக்குறாங்க. ஓகே,
என்ஃபீல்ட்ல இருக்குன்னா அந்த சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு, அந்த கனெக்டர் ஆஃப்ல இருக்குன்னு அர்த்தம். அப்பதானே அதுக்கு சப்ளை போகும். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா என்ன பண்றோம், நம்ம ஸ்டார்ட் பட்டனை பிரஸ் பண்றோம். ஸ்டார்ட் பட்டனை பிரஸ் பண்ணா என்ன ஆகும், ஒரு ஃபேஸ் ஏற்கனவே போயிருச்சு, இந்த வழியா வந்துருச்சு மெயின் கான்டாக்டருக்கு வந்து, மெயின் கான்டாக்ட்ல இருந்து டெல்டா கான்டாக்டர் வந்து, டெல்டா கான்டாக்டருடைய நார்மலி க்ளோஸர் வழியா ஸ்டாருக்கு ஒரு ஃபேஸ் வந்துருச்சு, இன்னொரு ஃபேஸ் இந்த ஸ்டார்ட் பட்டன் அமுக்கிறதுனால அப்படியே வருது பாருங்க, நேரம் எங்க வருது, ஸ்டார் கான்டாக்டருக்கு வந்துருச்சு. இப்ப ஸ்டார் கான்டாக்டர் எனர்ஜைஸ் ஆயிரும். இப்ப ஆர் ஒய்பி, இந்த ஆர்ஏ ஒய்பி பிசி இது மூணு க்ளோஸ் ஆயிரும். இந்த பாத்தீங்கன்னா ரெண்டு டெர்மினல், ஒன்னு வந்து என்ஓவா இருக்கு, ஒன்னு என்சிஆர் இருக்கு, கடைசி நடுவில் ஒரு டெர்மினல் டம்மியா விட்டுருக்காங்க. கடைசி டெர்மினல் பாத்தீங்கன்னா ஒன் சைடு என்ஓவா இருக்கு, ஒன் சைடு என்சிஆர் இருக்கு. இந்த என்சி வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு சப்ளை கிடைச்சோன்னா என்ன ஆயிரும், என்ஓவா மாறிடும். இந்த என்ஓவா இருக்கிறது என்சியா மாறிடும். சோ இது என்சி, இது க்ளோஸ் ஆனோன்னு என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, இது வழியா சப்ளை எங்க போகுது, ஏற்கனவே இந்த ஃபேஸ் வந்துட்டு இருக்கு பாருங்க, ஏற்கனவே இந்த என்சியோட மேல் பக்கத்துக்கு இங்கே இருந்து சப்ளை வருது, மெயின் கான்டாக்டர் வந்து ஸ்டார்ட் பட்டன், ஸ்டார்ட் பட்டன்ல இருந்து நேராவே சப்ளை இங்க வந்துட்டு இருக்கு. ஸோ இது க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா இந்த ஒரு லைன் பிரைட்டா இருக்கு பாத்தீங்களா, அந்த பிரைட் வழியா இந்த ஆக்சிலரி கான்டாக்டுக்கும் மெயின் கான்டாக்டுக்கும் சப்ளை போயிடும். இப்ப மெயின் காயிலுக்கு சப்ளை போயிருச்சுன்னா என்ன ஆகும், மெயின் கான்டாக்டரும் க்ளோஸ் ஆயிரும், ஸ்டார் கான்டாக்டரும் க்ளோஸ் ஆயிரும், மோட்டார் ஸ்டார்ல ரொட்டேட் ஆயிரும், எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஓகே, இப்ப வந்து கொஞ்ச நேரம் கையை எடுத்துட்டீங்க, ஸ்டார்ட் பட்டன்ல இருந்து நீங்க கையை எடுத்துட்டீங்க, என்ன ஆகும், அந்த ஃபேஸ் ஸ்டாருக்கு போறது நின்றுமா. அப்ப இருந்தாலும் ஸ்டாருக்கு சப்ளை போலேனாலும் நமக்கு என்ன ஆகும், டெல்டா மெயின் கான்டாக்டருக்கு சப்ளை போயிட்டு தான் இருக்கும், அது தடையப்படாது. ஏன்னா இந்த ஆக்சிலரி கான்டாக்ட் எனேபிள் ஆயிடுச்சு பாத்தீங்களா, ஆர்விபிக்கு அடுத்து ஒரு ஆக்சிலரி கான்டாக்ட் எனேபிள் ஆயிடுச்சு இல்ல, அது வழியா தொடர்ந்து இந்த காயிலுக்கு சப்ளை போயிட்டு தான் இருக்கும், அதுல எந்த சேஞ்ச் இருக்காது. ஆனா என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, இந்த கடைசியில இருக்கு பாத்தீங்களா, இந்த ஃபர்ஸ்ட் என்ஓவா இருந்துச்சு, இப்ப திருப்பியும் அது என்ஓவா மாறிடும், அந்த கடைசி கான்டாக்டர் என்சியா மாறுது பாத்தீங்களா, திருப்பி இது என்சியா மாறதுனால என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, இங்கே இருந்து சப்ளை வருது பாருங்க, இந்த பிரைட் லைன் ஒன்று டார்க்காக ஒரு லைன் வருது பாத்தீங்களா, அந்த டார்க் லைன் வழியா இது ரெண்டும் ஷார்ட் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா, இது வழியா டெல்டாக்கு சப்ளை இந்த ஃபேஸ் கிடைச்சிருது. ஸோ அப்ப நீங்க எப்ப ஸ்டார்ட் பட்டன்ல இருந்து கை எடுக்கிறீங்களோ அப்ப மெயின் கான்டாக்டரும் டெல்டா கான்டாக்டரும் எனர்ஜைஸ் ஆகி மோட்டார் டெல்டால ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் பாத்தீங்கன்னா செமி ஆட்டோமேட்டிக் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர். ஸோ நீங்க ஸ்டார்ட் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் மெயின் கான்டாக்டரும் ஸ்டார் கான்டாக்டரும் ஆன்ல இருக்கும். நீங்க ஸ்டார் பட்டன்ல இருந்து கையை எடுத்துட்டீங்கன்னா ஸ்டார்க்கு போற சப்ளை துண்டிக்கப்பட்டு ஸ்டார் கான்டாக்டர் டி எனர்ஜிஸ் ஆயிரும், மெயின் கான்டாக்டரும் டெல்டா கான்டாக்டரும் எனர்ஜிஸ் ஆகி மோட்டர் வந்து டெல்டா கனெக்ஷன்ல ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். இதே தான் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்லயும், எந்த சேஞ்சுமே கிடையாது. என்ன ஒரு எக்ஸ்ட்ரா சேஞ்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்டார் கான்டாக்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு டைமர் இருக்கும், ஒரு டைமர் வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அதுவும் மணி கட்டுறோம் பாத்தீங்களா, அதுவும் இந்த அந்த டைமருக்கு இருக்கக்கூடிய அந்த கான்டாக்ட். இது என்ன பண்ணும், நீங்க கையை ஸ்டார்ட் பட்டன்ல இருந்து கையை எடுத்தா கூட உடனே என்ன ஆகாது, ஸ்டார் பட்டனுக்கு போற சப்ளை துண்டிக்காது, கொஞ்சம் நேரம் கழிச்சு துண்டிக்கும். எவ்வளவு நேரம் நம்ம அதுல செட் பண்ணிருக்கோமோ அவ்வளவு நேரம் கழிச்சு என்ன பண்ணும், அந்த ஸ்டார் கான்டாக்ட் போகக்கூடிய சப்ளையை துண்டிச்சு ஸ்டார் மோட்டரை வந்து ஸ்டார்ல இருந்து டெல்டாக்கு மாத்தி விடும். இதுதான் பாத்தீங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர், செமி ஆட்டோமேட்டிக் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டருக்கு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டருக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். சரி ஓகே சார், சார் முடிச்சேன் சார். டவுட்ஸ் இதுவரைக்கும் யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணல. சரிங்க சார், ஒரு நிமிஷம் இருங்க, லைன்ல இருங்க. கேக்குதுங்களா பேசுறது? கேக்குது சார். ஓகே ஓகே, வந்திருக்காங்க. சரிங்க சார். வித்யா சங்கர் அன்மியூட் பண். வித்யா சங்கர் உங்க டவுட் கேளுங்க. சார் இப்ப நீங்க நடத்துனீங்களா சார்? ஆமாங்க சார், ஆமாங்க சார். சார் அந்த சொல்லுங்க சார், கொஞ்சம் நடத்துங்க சார், அது மட்டும் தான் சார் புரியல. எது சார், எதுப்பா சார்? 8 ஸ்லைடு 8னா எந்த ஸ்லைடுப்பா கொஞ்சம் சொல்லுங்களேன், இது காட்டிட்டே வரேன் சொல்லுங்க. இதுவா சார்? ஆமாங்க சார். இது இந்த ஸ்லைடாப்பா? செமி ஆட்டோமேட்டிக், செமி ஆட்டோமேட்டிக்கா? இதுவாப்பா? ஆமாங்க சார். இதே தான்ப்பா, நம்ம புக்ல இருக்கக்கூடிய சர்க்யூட் தான். இதுல வந்து பவர் கனெக்ஷன், பவர் சர்க்கியூட்டை பத்தி சொல்லணும்னா சிம்பிள், ஆர்ஓபி நேரா உள்ள வருதா, டெல்டா கனெக்ஷன்ல கொண்டு வந்து ஆர்ஓபி கொடுத்துறாங்க. கேக்குறீங்களாப்பா? ஓகே, ஆர்ஓபி கொண்டு வந்து என்ன பண்ணிடுறாங்க, டெல்டா காயில கொடுத்துறாங்க, டெல்டா கான்டாக்டருக்கு இன்புட்டா கொடுத்துறாங்க. சோ அதுல இருந்து என்ன பண்ணிடுறாங்க, மெயின் கான்டாக்டர் கொடுத்துறாங்க. ஆக்சுவலா என்னன்னா மெயின் கான்டாக்டர் தான் சப்ளை போகுது. மெயின் கான்டாக்டருக்கு எது வழியா போகுதுன்னா ஓஎல்ஆர் வழியா போகுது. ஓஎல்ஆர்ல இருந்து மெயின் கான்டாக்டருக்கு போகுது, மெயின் கான்டாக்டர்ல இருந்து
U2, V2, W2. அதாவது அந்த ரெண்டு உள்ள மூணு காயில் இருக்குன்னு சொன்னாங்க, அந்த மூணு காயிலோட ஒரு முனைக்கு அந்த ஆர்ஐபி சப்ளை கிடைச்சிருது. அந்த ஒயிண்டிங்கோட இன்னொரு முனைக்கு பாத்தீங்கன்னா என்ன பண்ணிடுறாங்க, அதை எடுத்துட்டு போய் இந்த டெல்டா கண்டக்டரோட ஒரு பக்கம் கொடுத்துடுறாங்க. அந்த டெல்டா கண்டக்டரோட மேல் பகுதியில இருந்து திருப்பி சப்ளை L1, L2, L3 கொடுத்துறாங்க, அதாவது ஆர்ஐபிக்கு கொடுத்துறாங்க. ஸோ இப்போ இந்த சர்க்கியூட் பாத்தீங்கன்னா இது எப்படி க்ளோஸ் ஆயிருக்கும், அந்த வைண்டிங் அரேஞ்ச் பண்ண முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஸ்டார்டிங்ல இருக்கக்கூடிய படங்கள்ல விளக்கி இருக்க மாதிரி காட்டுற பாருங்க. ஓகே, இந்த மாதிரி முறையில இணைஞ்சிரும். U1, V2, W1, W2 அந்த முறையில இணைஞ்சிரும். அந்த முறையில இணைஞ்சு அந்த U1, V1, W1 சப்ளை போறதுனால மோட்டர் வந்து எதுல ரன் ஆகும், டெல்டால ரன் ஆகும். இதுவே வந்து ஸ்டார் கான்டாக்டரும் மெயின் கான்டாக்டரும் எனர்ஜைஸ் ஆயிடுச்சுன்னா அந்த சைடு ஷார்ட் பண்ணிருக்காங்க பாருங்க. இங்க ஷார்ட் பண்ணிருக்காங்க பாருங்க, நம்ம படத்துல இந்த படத்துல ஷார்ட் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா, இந்த ஆர்ஓபி சைடு மேல ஷார்ட் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா. இதேதான் அந்த படம், அந்த டெர்மினல் V1, W1, U1 இது மூணு அங்க ஷார்ட் ஆயிட்டு U2, V2, W2 சப்ளை கிடைக்கிறதுனால மோட்டர் வந்து ஸ்டார் கனெக்ஷன்ல ரன் ஆகும். இதுதான் வித்தியாசம் பவர் சர்க்கியூட்டை பொறுத்த வரைக்கும். கண்ட்ரோல் சர்க்கியூட்டை பொறுத்த வரைக்கும் சிம்பிள், அந்த ஸ்டார்ட் பட்டனை அமுக்கணும்னா என்ன ஆகும், ஸ்டாரும் மெயின் கான்டாக்டரும், ஸ்டார் கான்டாக்டரும் மெயின் கான்டாக்டரும் எனர்ஜைஸ் ஆகி மோட்டர் வந்து ஸ்டார் கனெக்ஷன்ல ரொட்டேட் ஆகும். எப்போ வந்து நம்ம கையை எடுக்கிறோமோ, இந்த செமி ஆட்டோமேட்டிக் ஷார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டார் பட்டன்லேருந்து நம்ம கையை எடுத்தோன்னா ஸ்டார் கண்டக்டருக்கு போகக்கூடிய சப்ளை துண்டிக்கப்பட்டுரும், டெல்டா கனெக்டருக்கும் டெல்டா கனெக்ஷன் சப்ளை போக ஆரம்பிச்சிடும். ஸோ மோட்டர் வந்து டெல்டா கனெக்ஷன் ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, புரியுதாப்பா? அவங்களுக்கு மியூட் ஆயிடுச்சு. ஓகே சார், அடுத்து மதிய அழகன் இருக்காரு. மதிய அழகன், உங்க டவுட் கேளுங்க சார். குட் ஆஃப்டர்நூன் சார். ஆ, குட் ஆஃப்டர்நூன் சார். டியூவல் ஸ்டார்டர்ல இருக்கலாம் சார், அதுல எல்லாம் ஓயிலா இருக்குங்க சார். ஆ, இதுல வந்து ஓயிலா இருக்குமாங்க சார் இந்த ஸ்டார்டர்ட்ட? ஸ்டார்ட் சொன்னேப்பா, இந்த ஓயிலர் வழியா தான் நமக்கு சப்ளை போகுது. உங்க ஸ்லைட பாருங்களா, இப்ப இந்த உள்ள சப்ளை இது வழியா போகுது, மெயின் கான்டாக்டருக்கே ஓயிலர் வழியா தான சப்ளை போகுது. ஆமாங்க சார். அவ்வளவுதான்ப்பா, வேற எதுவுமே கிடையாது, இதுலயும் ஓயிலர் இருக்கு. ஓகே சார். இல்லைங்க சார், ஓயிலருக்கு முன்னாடி வந்து மெயின் கான்டாக்ட் கொடுக்கணுமா இல்ல இதுக்கு முன்னாடியா? ஓஎல்ஆர்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ரொடக்டிங் டிவைஸ், ப்ரொடக்டிங் டிவைஸ் மூலமா தான் எப்பயுமே சப்ளை முதல்ல வரணும். எப்பயுமே ஃபியூஸுக்கு தானே ஃபர்ஸ்ட் சப்ளை வரணும். ஆமாங்க சார். அப்பதானே ஃபியூஸ் போய் நம்மளோட பொருளை காப்பாத்தும். அதே மாதிரி ஓஎல்ஆர்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொடக்டிங் டிவைஸ், முதல்ல அதுக்கு தான் சப்ளை வரணும், அதுக்கப்புறம் தான் நம்மளோட மிஷினரி வரணும். அப்பதான் ஏதாவது ஒரு பிரச்சனைனா அந்த பொருளோட போயிடும், நம்மளோட மிஷினரி சேஃப் ஆகும். ஓகே சார். ஓகே சார், இன்னொரு டவுட்டுங்க சார். ஆ, கேளுப்பா சார். நம்ம ஆர்ஒய்பி னு சொல்லி கொடுத்தீங்களா சார், அதுல வந்து ரெட் ஒய்பி னு சொல்லி கொடுத்துருக்கீங்க சார். அதே மாதிரி இன்னொரு சர்க்யூட்ல வந்து நீங்க L1 L2 னு சொல்லி மென்ஷன் பண்ணிருந்தீங்க சார். ஆமாப்பா, அது லைன் தான் சார், லைன் 1 லைன் 2 ஆ சார். லைன் 1 லைன் 2 லைன் 3 அவ்வளவுதான். நாம எப்படி வேணாலும் போட்டுக்கலாம், உங்களுக்கு எந்த வகையில வேணாலும் உங்களுக்கு எப்படி கேட்டாலும் உங்களுக்கு போட தெரியணும் அப்படின்றதுக்காக நான் ரெட் ஒய்மே காமிச்சேன். சில இடத்துல வந்து லைன் 1 லைன் 2 லைன் 3 னு சொல்வாங்க, சில இடத்துல ஆர்ஒய்பி னு சொல்வாங்க, எப்படி போட்டாலும் ஒண்ணுதான். ஓகே சார். ஓகே சார், இப்ப வந்து நீங்க இந்த டயகிராம் காட்டிக்கிறாங்க சார், அதுல U1, U2 அதுன்னு சொல்லுங்களா சார், அது இருக்காங்க சார் வைண்டிங், அது வைண்டிங்கோட டெர்மினல் பா, உள்ள மூணு வைண்டிங் இருக்குன்னு சொன்னா? ஆமாங்க சார். அந்த வைண்டிங்கோட ஒரு முனை U1னா மறுமுனை U2, ஒரு முனை V1, ஒரு முனை V1னா மறுமுனை V2, ஒரு முனை W1னா மறுமுனை W2. ஓகே சார், இது மாத்தி அணைச்சது ப்ராப்ளம் இருக்குங்களாங்க சார்? கண்டிப்பாப்பா, மாத்தி அமைக்க கூடாது, சரியான முறையில தான் இணைக்கணும். அதுக்காக தான் உங்களுக்கு படத்துலயே என்ன பண்ணிருப்பாங்க, நம்ம தப்பு பண்ணிடுவோன்றதுனாலதான் நமக்கு இந்த மோட்டரோட டெர்மினலே பாத்தீங்கன்னா உங்க இப்ப ஸ்லைடப்பா, நம்ம தப்பு பண்ணி இப்ப U1 நேரா தானே U2 கொடுக்கணும். அப்படி கொடுக்காம U1 நேரா W2 நம்ம கொடுக்கறது காரணம் என்னன்னா நம்ம தப்பு பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் U1, V1, W1 ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டாங்க. இந்த சைடு W2, U2, V2 தான் நமக்கு டெர்மினலே அமைச்சிருப்பாங்க பெரும்பாலும் எல்லா மோட்டர்லயுமே, ஏன்னா நமக்கு தெரியாம கூட நம்ம தப்பு பண்ணிட கூடாது அப்படின்றதுக்காக தான். சரியா? ஓகே சார். ஓகே சார், இந்த மாதிரி U1, W1, V1, W1ல மோட்டர் மட்டும் தான் கொடுப்பாங்களாங்க சார்? எல்லா மிஷினுக்கும் அப்படிதான்ப்பா. இப்ப வந்து டிசி மிஷின் பாத்தீங்கன்னா ஃபீல்ட் வைண்டிங் வந்து F1, F2 கொடுப்பாங்க, ஆர்மேச்சர் வைண்டிங்கா A1, A2 கொடுப்பாங்க. ஓகே சார். ஷன்ட் ஃபீல்ட் வைண்டிங்கா இருந்துச்சுன்னா FSH1, FSH2 கொடுப்பாங்க, சீரிஸ் ஃபீல்ட் வைண்டிங்கா இருந்துச்சுன்னா FSC1, FSC2 கொடுப்பாங்க. மோட்டர் பொறுத்து அது மாறும்பா, டிசி மோட்டர்
ஏசி மோட்டார் இத பொறுத்து அது மாறும்பா. இல்லைங்க சார், நம்ம த்ரீ பேஸ் மோட்டர்ல U1 அதாவது மோட்டர் மட்டும் தான் சார் கொடுப்போம். இந்த மாதிரி யூவி ஆமாப்பா மோட்டருக்கு தான்ப்பா கொடுப்போம். என்ன கேக்குறீங்க கிளியரா புரியலையா? இல்லைங்க சார், நம்ம நீங்க ரெண்டு மோட்டர் சொன்னீங்களா சார், சில்ப்ரிங் மோட்டர் இந்த ஸ்டார்ட். அது எல்லாத்துக்குமே இந்த மாதிரி தான் டெர்மினல் நம்ம வந்து பார்க் பண்ணியிருப்போம்ப்பா. அது நம்மளுடைய வசதியை பொறுத்து, அது யூஎன் யூபி டபிள்யூ வைக்கணுன்ற அவசியம் கூட கிடையாது. ஏபிசின்னு கூட நம்ம வச்சுக்கலாம், நம்மளுடைய விருப்பத்தை பொறுத்து தான். கம்பெனியில பெரும்பாலும் வந்து இந்த மாதிரி யூபி டபிள்யூ தான் பயன்படுத்துவாங்க. அப்படியாங்க சார், ஓகே சார், ஓகே சார். ஆனா இது மாத்தி எனக்கு கூடாதுங்க சார். எனக்கு கூடாதுப்பா. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூப்பா.